அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, இந்த தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவர்கள்ல ஒருத்தர் பத்தி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். அவருடைய பெயர் முகமது அல் தேவ். இவர் காசாவை சேர்ந்தவர், ஹமாஸ் அமைப்புல முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த முகமது அல் தேவ் அப்படின்றதுல இந்த அல் தேவ் அப்படின்றது அவரோட புனை பெயர். இதுக்கான அர்த்தம் விருந்தாளி அப்படின்றது தான். இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரே இடத்துல அவர் தங்குறது கிடையாது, ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இடத்துல தான் தங்குறாரு. தனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக ஒவ்வொரு இரவையும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கழிக்கிறாரு, ஒவ்வொருத்தவங்க அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வராங்க காசாவில். அதனால தான் அவருக்கு விருந்தாளி அப்படின்ற ஒரு புனை பெயர் இருக்கு, அதை தான் அல் தேவ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முக்கியமாக இந்த தாக்குதலில் சுரங்கப்பாதை அமைத்து இஸ்ரேலுக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற உத்தியை வடிவமைச்சதே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டை ஏவுறதுக்கான உத்தியையும் இவர் தான் வடிவமைச்சதா சொல்லப்படுது. இதனால தான் இவர் இப்போ முக்கிய நபராக அறியப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு பாலஸ்டீனில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிடுறாங்க. அதுவே மரணத்தின் மனிதன் அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க இவரை குறிப்பிடுறாங்க. காரணம், பல முறை இவரை படுகொலை செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இப்போ வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் இறுதியாக 2002 மேற்கொண்ட முயற்சியில் அவர் தன்னுடைய ஒரு கண்ணை இழந்துட்டதாகவும், அதே மாதிரி ஒரு கை கால்கள் அவருக்கு செயல்படாமல் போனதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய திறனும் இல்லாத ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனாலுமே இந்த தாக்குதலுக்கான இந்த திட்டத்தை அவர் வழிவகுத்திருக்காரு, வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 3 அவர் வந்து இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இறுதியாக 2000 அவர் கைது செய்யப்பட்டப்போ சிறையில் இருந்து தப்பிச்சு காசாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயே ஹமாஸ் ஆயுத குழு தொடங்கப்பட்டப்போ அதில் எந்த தயக்கமும் இன்றி அவர் சேர்ந்து செயல்பட்டார். இவர் ஹமாஸ் குழுவோட ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.